வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து 9 ரூபாய்க்கும் 99 ரூபாய்க்கும் வந்து இணையவகுப்புகள் சொல்லித்தரதாகவும், அதை படித்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய ஆளாகிடலாம், நிறையா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் நிறையா விளம்பரங்கள் பார்த்துருப்பீங்க. சில விளம்பரங்களை பற்றி இலவசமாகவே சொல்லித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விளம்பரம் பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் சில விளம்பரங்கள் போகிறோம் பாருங்கள். அதை பார்த்தோன்னே வந்து பல கோடி பேருக்கு வந்து அது மோசடியானது, இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரியும் அப்படின்னு உடனே தோணும். ஆனால் பல லட்சம் பேருக்கு வந்து அது பெரிய வாய்ப்பாக தெரியும், பெரிய வரமாக தெரியும், அதை வச்சு நம்ம பெரிய அளவில் முன்னேறிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த பல லட்சம் பேர் தான் வந்து இந்த மோசடி கும்பலோட குறியாக இருக்கும். அதாவது சில ரூபாய் செலவு பண்ணி சில மணி நேரம் படித்தாக்க நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆயிடலாம், நீங்கள் வந்து பெருநிறுவனங்கள் வந்து பெரிய பெரிய வேலை கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இந்த 3 ரூபாய்க்கு 3 மணி நேரம் படிச்சிட்டிங்க அப்படின்னாக்க பெரு நிறுவனங்கள்லாம் வந்து உலக நிறுவனங்களாக வந்து உங்களுக்கு வந்து வேலை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத வந்து இதை எப்படி நம்புகிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஏன்னா ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட இது தெரியும், இது வந்து மோசடி, இதை வந்து நம்பக்கூடாது அப்படின்னு. ஆனால் இதை வந்து ஒரு அதாவது எளிமையாக வந்து பெரியலாயிடணும், எளிமையாக சம்பாதிச்சிடணும். அதே மாதிரி இந்த ட்ரேடிங்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த மாதிரி விளம்பரங்கள் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்க, நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து சில மணி நேரம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்களா, எங்கள்கிட்ட அவ்வளோ பெரிய டிப்ஸ் இருக்குது, நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஐடியா வச்சுருக்கோம், இதை நீங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம், நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்க வீட்டில் இருந்தபடியே படுத்து கிடந்துக்கிட்டே வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆசையை தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம், இன்னொன்று அந்த விளம்பரங்களை பார்த்தீங்க அப்படின்னாக்க, இன்றைக்குள்ளே சேர்ந்திடலாம், அதே மாதிரி சில நிமிடங்களாக தான் 5 நிமிடத்தில் சேர்ந்திக்கலாம், 10 நிமிடங்களில் சேர்ந்திங்க அப்படின்னாக்க 1000 மதிப்புள்ள இந்த வகுப்பை வந்து உங்களுக்கு வந்து 9 ரூபாய் தரோம், 99 ரூபாய் தரோம், இல்லைன்னா இலவசமாக தரோம். இல்லை அப்படின்னாக்க 9 ரூபாய் சேர்த்து நீங்கள் 1000 நிமிஷத்துக்குள்ளே சேர்ந்தீங்க அப்படின்னாக்க நாங்கள் 1000 மதிப்புள்ள ஒரு புத்தகம் தரோம், இது அது ஒரு கைடு தரோம். இந்த மாதிரி வந்து எதையாவது ஒன்றை வந்து சொல்லிகிட்டே இருப்பானுங்க. நீங்கள் எத்தனை தடவை போய் எப்போ போய் நீங்கள் அந்த பேஜை பார்த்தீங்களானாலும் அந்த விளம்பரத்தை பார்த்தீங்களாலும் அதே தான் இருக்கும். அந்த 5 இத்தனை நிமிடத்துக்குள்ளே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், 1000 நிமிடத்துக்குள்ளே எங்கள் எதாவது செய்யுங்க, 1000 நிமிடத்துக்குள்ளே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 1000 நிமிடத்துக்குள்ளே பணத்தை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னாக்க நம்மளை வந்து அவசரப்படுத்துறது. இப்போ விட்டிங்கெல்லாம் கிடைக்காது, இப்போ விட்டிங்கெல்லாம் கிடைக்காது, இப்போ விட்டிங்கன்னா இந்த வாய்ப்பு பறிப்பு போயிடும், இந்த இப்போ விட்டிங்கெல்லாம் நீங்கள் பெரிய ஆளாகிறது நடக்காமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக வந்து உங்களை வந்து நம்மளை வந்து தூண்டி விடுறது. நம்ம வந்து ஆசையை தூண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது எப்படி, அதாவது நான் தான் சொல்கிறேன்ல, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 150 கோடி மக்கள் அப்படிங்கும்போது அதில் நீங்கள் 1% எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 லட்சம் பேர். அப்போ 15 லட்சம் பேரை வந்து ஏமாற்ற முடியும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு வேறு பேரில் வந்து புதுசு புதுசாக ஏமாற்றிட்டு இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிறைய மோசடிகள் வந்து பல ஆண்டுகளாக இருக்குது, இருந்தாலும் அதே மோசடியை திருப்பி திருப்பி வேறு வேறு பேரில் பண்ணிகிட்டே இருக்காங்க, திருப்பி ஏமாந்துகிட்டே இருக்காங்க. காரணம் எப்படின்னா எதனாலனாக்க இவ்வளோ பெரிய மக்கள் தொகை தான். அதாவது 3 ரூபாய் செலவு பண்ணி உங்களுக்கு 3 மணி நேரம் படித்தீங்க அப்படின்னாக்க ஒரு முன்னேறிய தொழில்நுட்பத்தை கூட நீங்கள் வந்து எளிமையாக கற்றுக்கிட்டு நீங்கள் போய் வந்து பெரிய நிறுவனங்களை வேலை பார்க்க முடியும், 500000 ரூபா சம்பளம் வாங்க முடியும் அப்படிங்கும்போது இதை எப்படி வந்து எனக்கு புரியலை, எப்படி நம்புகிறாங்க அப்படின்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்க இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னாக்க முன்னனுபவமே தேவையில்லை, நீங்கள் வந்து என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், ஆனால் எங்கள்கிட்ட வந்தீங்கனாக்க இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போதெல்லாம் விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தான் பெரிய அதே மாதிரி ஒரு நியூரல் நெட்வொர்க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏதாவது ஏஐ அதே மாதிரி நியூரல் நெட்வொர்க்கு அதே மாதிரி ட்ரேடிங்கு ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அதாவது முன்னேறிய அதாவது அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை கூட வந்து உங்களுக்கு எந்த அனுபவமும் இல்லாருனாலும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம், எங்கள்கிட்ட நீங்கள் வந்து சில மணி நேரம் படித்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து பெரிய நிறுவனத்தில் பெரிய வேலையில் உங்களுக்கு அப்படியே ஓடி திரிவாங்க, ஓடி வந்து உங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க, 500000 ரூபாய் அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தொடர்ச்சியாக போட்டுட்டுமா. யாரோ ஒருத்த வந்து சொல்கிற மாதிரியும் நான் வந்து இங்கே உங்கள்கிட்ட படித்தேன், இந்த 3 மணி நேரம் தான் கற்றுக்கிட்டேன், நான் வந்து இவ்வளோ பெரியலாகிட்டேன், நான் சாட் ஜிபிடி படித்தேன், ஏஐ படித்தேன், ஒரு 3 மணி நேரத்தில் நான் வந்து பெரியலாகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரியும் கேள்வி கேட்குற மாதிரியும் ரோட்டில் போகிறவங்கள்ட்ட கேட்டோடனே அவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் நிறையா விளம்பரங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயந்தான், அதாவது ஒரு 3 மணி நேரத்தில் உங்களால் வந்து வெறும் 9 ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை நீங்கள் கற்றுக்க முடியுமா? உங்களுக்கு என்னன்னே தெரியாமல் எதுவுமே தெரியாமல் நீங்கள் எப்படி கற்றுக்க முடியும்? அதாவது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, ஏற்கனவே அந்த வேலையில் இருக்கீங்க, நான் அதை கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து கூடுதலாக சம்பளம் வாங்க போகிறேன்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க
சின்ன சின்னதாக செலவு பண்ணுங்கள், பெருசாக லாபம் பாருங்கள் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கல் பெரிய பெத்த லாபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மோசடியான விஷயம்தான். இது சாதாரண ஒரு அடிப்படை அறிவு இருந்து அடிப்படை அறிவோடு நீங்கள் சிந்தித்தாலே வந்து இது மோசடின்னு தெரியும். ஆனால் என்ன வந்து நடக்குது, உண்மையில் என்ன நடக்குது அப்படின்னாக்க, இங்கே வந்து அவ்வளோ பெரிய ஏமாந்துட்டு இருக்காங்க. இவனுங்க வந்து பல கோடியில் சம்பாரிச்சிட்ருக்கானுங்க. இந்த ஸ்கேமே பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவிலேயே வந்து 1000 கோடி அளவுக்கு வந்து ஸ்கேம் நடக்குது. இதை ஏன் வந்து இதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்னா சர்வசாதாரணமாக இந்த விளம்பரத்தை பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த விளம்பரம் வந்து கூகுள் பிளாட்ஃபார்மில் வர்றதை கூட இந்த மெட்டாவோட பிளாட்ஃபார்ம் அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் தான் இது வந்து கண்ணா பின்னான்னு வருது. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நீங்கள் பொறுமையாக உட்காந்து படித்து பார்த்தீங்க அப்படின்னால தெரியும் இது முழுக்க முழுக்க நம்மளை வந்து மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் வந்து 12 நிமிஷத்துக்கு முன்னே வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். அதனால் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நான் வந்து சுருக்கமாகவே வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நிறைய விஷயங்களை வந்து நான் பேசலை. ரொம்ப வந்து நம்ம சுருக்கமாக இதை பார்ப்போம். அதாவது இப்போ வந்து இந்த இதை வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து காசு கட்டிட்டு நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னாக்க இது என்ன மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும், என்ன மாதிரி அவங்க உங்களுக்கு வகுப்பு எடுப்பாங்க அப்படின்னாக்க முதல்ல பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் அதாவது ஆன்லைன் மீட்டிங் கான்செப்டில் வந்து உங்களை வந்து ஒரு நூற்றுக்கணக்கான பேரோட வந்து இணைச்சி விட்ருவாங்க. இணைச்சி விட்டுட்டு உங்களுக்கு வந்து எதாவது சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன், சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டுக்கலாம், எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து வீடியோ அனுப்பிச்சுடுவாங்க. நீங்கள் காசு கட்டினோடனே உங்களுக்கு வந்து வீடியோ அனுப்பிச்சுடுவாங்க. அந்த வீடியோ பற்றி நீ படிச்சுக்கப்பா, படித்து நீ பெரியலாகி இன்டெல், மைக்ரோசாஃப்ட்டு, கூகுள் இதெல்லாம் நீங்கள் வேலையை சேர்ந்து பெரியலாகிக்க, அதே மாதிரி வந்து ட்ரேட் பண்ணி பெரியல கோடி சொன்னாக்கி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் காசை கட்டினதோட சரி அது அப்படியே போயிடும், ஒன்றும் ஒரு பதிலும் வராது. அதாவது அவன் காசை வாங்கிட்டு போயிடுவான், நீங்கள் 9 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுவீங்க, அதோட முடிஞ்சிடும். ஆனால் இதை திருப்பி 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 பண்ணிகிட்டே இருப்பானுங்க. ஏன்னா வேறு வேறு பேரில் வரும்போது நீங்களும் 9 ரூபான்னு சொல்லிட்டு இந்த பல லட்சம் மக்கள் வந்து ஏமாந்துக்கிட்டே இருக்கும், அவனுங்க சம்பாதிச்சுட்டே இருப்பானுங்க. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜூம் மீட்டிங், இந்த ஜூம் மீட்டிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னாக்க இதில் இலவசமாக வேறு வந்து உங்களை கூப்பிட்டுருப்பானுங்க. ஏன் எப்படி ஒன்றுமே இல்லாமல் எந்த ₹1 கூட வாங்காமல் எப்படி இலவசம்னு சொல்லி கொடுப்பாங்க, இவ்வளோ பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு செலவே ஆகாதா, இவங்கெல்லாம் சேவையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். அங்கே தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பானுங்க. என்ன அப்படின்னாக்க உங்களை வந்து அங்கே எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டானுங்க. அதில் என்ன நடக்கும் அப்படின்னாக்க வாங்க நாங்கள் வந்து அது பண்ணிகிட்ருக்கோம், இப்படி பண்ணிகிட்ருக்கோம், இவர் வந்து எங்கள்கிட்ட படித்தவர் தான், இந்த கம்பெனியில் இப்போ வேலை பார்த்துருக்கார், இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, அவர் வந்து எங்கள்கிட்ட படித்தவர் தான், படிச்சுட்டு வந்து இந்த அளவில் ட்ரேட் பண்ணி வந்து கொள்ளை கொள்ளையாக சம்பாரிச்சிட்ருக்காரு, அப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வந்து போன மாதம் தான் சேர்ந்து 3 மணி நேரமோ 5 மணி நேரமோ கற்றுக்கிட்டாரு, கற்ற உடனே இப்போ கற்றுக்கிட்ட ஆக்கில் இவர் சம்பாரித்து இவர் பார்த்திங்கன்னா இப்போ வெளியில் வந்து ஃபெராரி நிற்கிது, இங்கிட்ட பிஎம்டபிள்யூ நிற்கிது அப்படிங்கிற மாதிரி அள்ளி விடுவாருங்க. ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாருங்களே, நான் இங்கே நிற்கிறேன், நான் வந்த பிஎம்டபிள்யூ கார் வெளியில் நிற்கிது அப்படின்னு. அதே தான், அதே மாதிரி தான் பேசுவானுங்க. அவனோட மேனரிசம், அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இவன் அவங்கள வந்து நம்ப வைக்கிற மாதிரியே பேசுவானுங்க. அந்த பேச்சை பார்த்த உடனே நீங்கள் ஓ உண்மையாக இருக்குமோ என்ன சொல்லுவானுங்க. எதனால அவங்க ஒரு அது நான் ஒரு அதே மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங் நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன சொல்கிறானுங்க அப்படின்னாக்க 9 ரூபா நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட எதுக்கு நாங்கள் வாங்கினோம்னா 9 ரூபாய்க்கு வந்து நீங்கள் நினைக்கலாம், 9 ரூபாய்க்கு வந்து நாங்கள் என்ன சொல்லி கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நாங்கள் சொல்கிறது என்னென்னா இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு உங்களோட உங்கள் கண்ணை திறக்கிறதுக்கு அது பேரை சில பேர் வச்சுருக்கானுங்க, ஐ ஓப்பனர் கிளாஸ் அப்படிம்பானுங்க. உங்கள் கண்ணை திறக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த கிளாஸே வந்து உங்களை அட்டன் பண்ண வந்தோம். இதை இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்புனீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னாக்க அடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னாக்க அடுத்தடுத்து இப்போ 9 ரூபாய்க்கு வந்துச்சா அப்போ 999 ரூபாய்க்கு கிளாஸ் வாங்க சேருங்கம்பாங்க, அப்புறம் 9999 ரூபாய்க்கு வகுப்பில் சேருங்கம்பாங்க. இப்படி போயிட்டே இருக்கும் எது வரைக்கும் அப்படின்னாக்க நீங்கள் ஏமாறுற வரைக்கும். இந்த விளம்பரங்கள்லே பார்த்தீங்கன்னாக்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து அங்கே சேர்ந்தேன், நான் வந்து இப்படி இருந்தேன், அப்படி கஷ்டப்பட்டுக்கிருந்தேன், நான் வந்து குடும்பத்தில் நான் அப்படி கஷ்டப்பட்டுக்கணும், குடும்பம் அப்படி கஷ்டப்படுச்சு, இவங்கள்ட்ட சேர்ந்தவனையும் நாங்கள் வந்து பெரிய ஆளாகிட்டோம், பெரிய பெரிய வீடு வாங்கிட்டோம், பெரிய பெரிய கார் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விளம்பரத்தில் பேசுவாங்க. இந்த அதாவது இந்த விளம்பரங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகள் இல்லாததுனால இது மாதிரி விளம்பரங்கள் நீங்கள் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். இது மாதிரி விளம்பரம் தான் அதிகமாக வரும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஒரு நல்ல உருப்படியான விளம்பரம் எதுவுமே வராது, முழுக்க முழுக்க இந்த மாதிரி விளம்பரங்கள் தான் வரும். அப்படிங்கும்போது
நீங்கள் வந்து இந்த மாதிரி விளம்பரம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி விளம்பரங்களை நீங்கள் நம்பாதீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்கில் வர விளம்பரங்களை நீங்கள் இந்த மாதிரி விளம்பரங்களை நம்பாதீங்க. சொல்லப்போனால் அதில் வர எதையுமே நம்பாதீங்க. அம்புடுமே போய் தான் இன்ஸ்டாகிராமில் வர ரீல்ஸ் முதற்கொண்டு அவ்வளவு ஸ்கேமு, ஃபேக்கான ரீல்ஸ் தான் நிறையா போகிறாங்க, ஃபேக்கான தகவல்கள் தான் வந்து நிறையா வருது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்காமே விட்டுடலாம். அதெல்லாம் இப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம், அவங்களுக்கு பொழுது போலையாக தள்ளி விட்டு போங்க. அதில் வார்த்தை வந்து நம்பாதீங்க, அதில் வந்து அவ்வளோ பொய் தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த விளம்பரங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து பொய்யான விளம்பரங்கள். இதில் போய்த்து நீங்கள் வந்து ஏமாந்து நீங்கள் வந்து வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. ஏற்கனவே நம்ம சதுரங்க வேட்டை படம்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் பொய் நினச்சி அதெல்லாம் சும்மா படத்துக்கு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. 100% நடக்குது, அதோட 200% இந்த மாதிரி அந்த மாதிரியான மோசடிகள் நடக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி இதில் வந்து 9 ரூபா தானே நினைக்காதீங்க. இந்த 9,999 ரூபாய் மாதிரி, அதுக்கப்புறம் 9,999 மாதிரி இப்படி போய் போய் உங்கள் நேரத்தையும் வீணடிச்சு பணத்தையும் வீணடிச்சு மன உளைச்சல் தான் வரும். அந்த மன உளைச்சலில் நீங்கள் வந்து இருக்கிற வேலையும் கெட்டு போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரியான மோசடி விளம்பரங்களை வந்து கவனித்து பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்துட்டு ஆக 9 ரூபா தானே என்ன பண்ணுன்னு பார்ப்போம் அப்படின்னு வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் அந்த 9 ரூபாய்க்கு உங்களை உள்ளே வர வச்சு என்ன பண்ணுவானுங்க, அந்த இலவசமாக உங்களை வந்து உள்ளே வர வச்சு 3 மணி நேரம் உட்கார வச்சு உங்கள் மண்டையை கழுதி அவனால் உங்களால் வந்து உங்கள்கிட்டேருந்து எவ்வளோ பிடுங்க முடியுமோ அவ்வளோ பிடுங்குவானுங்க. அதனால் வந்து கவனமாக இருங்க மக்களே. அவ்வளோதான் இந்த வீடியோ இத்தோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு இந்த மாதிரி ஸ்கேம் ஆட்ஸ் விளம்பரத்தில் விளம்பரம் தொடர்பான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து இது தொடர்பாக நான் வந்து சில இதெல்லாம் வந்து காசை நானே கட்டி என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்கேன். அதை வந்து ஃபேக்ட் செக்ங்கிற பேரில் வந்து நான் அடுத்த ஒரு இன்னொரு வீடியோவில் போகிறேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. அது வரைக்கும் நன்றி.